சிவகங்கை மாவட்டத்தில் வேலைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட விவகாரத்தில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வழக்கின் பின்னணி என்ன பார்க்கலாம். ஏழை பெண்களை குறிவைத்து மது போதைக்கு அடிமையாக்கி விஐபிக்களுக்கு விருந்தாக்குவதாக பெண் ஒருவர் கொடுத்த புகாரில் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது காவல்துறை. ஆபாச வக்கிர கும்பல் சிக்கியது எப்படி? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. திருமண சுப நிகழ்வுகளுக்கு, வரவேற்பு நிகழ்வுகளுக்கு சிறுமிகள் இளம்பெண்களை அழைத்துச் செல்லும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில்தான் ராஜா மற்றும் சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றும் மாயவதன் பற்றியும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் ஒன்று வந்துள்ளது. இதையடுத்து News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் குழு நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அவங்க வந்துட்டு போகும்போது தனியா நம்பர் வாங்கிடுவாங்க சார். நம்பர் வாங்கிட்டு இந்த மாதிரி நான் பணம் உனக்கு 50,000 தரேன், 70,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிடுவாங்க. பேசி இந்த பொண்ணுங்களும் அதுக்கு அடிக்ட் ஆயிருங்க. திங்க்ஸ் பண்றது, அது பண்றது, இது பண்றது, தப்பான ஒரு வழிக்கு கொண்டு போறது, புரோக்கர் மாதிரி வச்சுக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக ராஜா ஏழ்மை நிலையில் உள்ள பெண்களை குறிவைத்து வேலை கொடுப்பதாக கூறி பணத்தாசையை காட்டியுள்ளார். அப்படி பெண்களை ஆசை வார்த்தை கூறி தங்கள் இச்சைக்கு இணங்க வைப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் நம்மிடம் தெரிவித்திருந்தனர். போலீஸே எப்படிதான் கொடுக்க முடியும்? அடிமையாக்கிக்கிறாங்க. நார்மலா வந்துட்டு அவங்க கேர்ள்ஸ் போகும்போதே அவங்க அது மாதிரி ஒரு இதை காமிச்சிடுறாங்க சார், பணத்தாசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிடுறாங்க. கேர்ள்ஸ் அப்படியே அடிக்ட் ஆயிடுறாங்க. அதனால அத்துடன் இளம்பெண் ஒருவரை இந்த கும்பல் மது குடிக்க வைக்கும் வீடியோவும் வெளியானது. இதனையடுத்து விசாரணையை தொடங்கிய காரைக்குடி போலீசார் ராஜாவை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் போலீசார் ரகசிய விசாரணை மேற்கொண்டு புகாரையும் பெற்றனர். பெண்ணின் புகாரை பெற்ற போலீசார் செய்தி வெளியான 24 மணி நேரத்தில் வழக்கு பதிவு செய்து ராஜாவை கைது செய்தனர். அத்துடன் இந்த கும்பலுக்கு தொடர்புடையதாக கருதப்படும் சாக்கோட்டை தலைமை காவலர் மாயவதனிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கும்பலால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ரகசிய வாக்குமூலம் கொடுக்கும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் மேல் நடவடிக்கை இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர் போலீசார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் விலங்குகளை பலியிடக்கூடாது என தடுத்த காவல்துறையினரை பொதுமக்கள் கற்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு தாக்கி விரட்டியடித்த வீடியோ வெளியாகியுள்ளது. முசாஃபர்பூர் மாவட்டம் தியோரியாவில் சிராவண மாத கடைசி வெள்ளியன்று ஆடுகளை பலியிட மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் ஆடுகளை பலி கொடுப்பதை தடுக்க வந்த காவல்துறையினருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த மக்கள் காவல்துறையினரை கற்கள், கட்டைகள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி ஓட ஓட விரட்டியடித்தனர். இதில் 12 காவலர்கள் காயமடைந்துள்ளதாக அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனில்குமார் தெரிவித்துள்ளார். ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்களின் மாட மாளிகைகளாக இருந்த பகுதிகள் தற்போது நீரடி தொல்பொருள் பூங்காவாக உருமாறியிருக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பையா நகரம் ரோமானியர்களின் சொகுசு குடியிருப்புகளை கொண்ட நகரமாக இருந்தது. அகஸ்டஸ், நீரோ, ஜூலிய சீசர் உள்ளிட்டவர்களின் மாட மாளிகைகள் அங்கிருந்தன. 4 நூற்றாண்டில் கடல் நீர்மட்டம் உயர்ந்ததால் பையா நகரம் நீரில் மூழ்கியது. நீரில் மூழ்கியுள்ள இந்த வரலாற்று சின்னங்கள் தற்போது நீருக்கடியில் இருக்கும் தொல்பொருள் பூங்காவாக காட்சியளிக்கின்றன.
லெபனானில் உணவு, மருந்து, சமையல் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. லெபனானின் மத்திய வங்கி சமீபத்தில் பெட்ரோல் டீசலுக்கு வழங்கப்படும் மானியத்தை நிறுத்தியது. இதனால் எரிபொருட்கள் பதுக்கப்பட்ட நிலையில் அவற்றிற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் பெட்ரோலுக்காக பெட்ரோல் நிலையங்கள் முன்பு 2 நாட்களாக காத்திருக்கின்றனர். ஜெனரேட்டர்களை கொண்டு இயங்கும் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. உணவு, மருந்து ஆகியவற்றை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஒரு நாளில் 22 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஹைதி தீவில் மக்கள் நிவாரணப் பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்படுகின்றனர். கடந்த 14ஆம் தேதி அங்கு நிகழ்ந்த கடுமையான நிலநடுக்கத்தால் 2000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுமார் 12,000 பேர் காயமடைந்த நிலையில் 100,000-க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து பரிதவித்து வருகின்றனர். இந்நிலையில் அத்தியாவசியப் பொருட்கள் இல்லாமல் சாலையில் தவிக்கும் ஹைதி மக்கள் டிரக்குகளில் வரும் நிவாரணப் பொருட்களுக்காக ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கின்றனர். சிலர் பொருட்களை திருடிச் செல்லும் அவலத்திற்கும் ஹைதி தீவு தள்ளப்பட்டுள்ளது. 1.5 ஆண்டு இடைவெளிக்குப் பிறகு இரவு நேரத்தில் தாஜ்மஹாலை கண்டுகளிக்க பொதுமக்கள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டனர். கொரோனா கட்டுப்பாடுகளால் கடந்த ஆண்டு மார்ச் 17ஆம் தேதி மூடப்பட்ட தாஜ்மஹாலில் பின்னர் படிப்படியாக பகலில் மட்டும் பார்வையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. கொரோனா பரவல் ஓரளவு குறைந்ததை அடுத்து தாஜ்மஹாலை இரவில் கண்டு ரசிக்க உத்தரப்பிரதேச மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. நிலவொளியில் தாஜ்மஹாலை கண்டு ரசித்தது புதிய அனுபவமாக இருந்ததாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். முன்பதிவு அனுமதியின் அடிப்படையில் 8:30, 9:30 மற்றும் 9:30 மணி பார்வை நேரங்களில் தலா 50 பேர் வீதம் தாஜ்மஹாலை முதல் நாளில் 150 பேர் நிலவொளியில் கண்டு ரசித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான பயிற்சியை மும்பை இந்தியன்ஸ் அணி தொடங்கியுள்ளது. ஐபிஎல் தொடரின் 2வது பாதி ஆட்டங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளன. இதில் 1வது ஆட்டத்தில் சென்னை மும்பை அணிகள் மோதவுள்ளன. இதற்கான பயிற்சியை சென்னை அணி ஏற்கனவே தொடங்கியுள்ளது. இந்நிலையில் மும்பை அணி வீரர்கள் நேற்று முதல் பயிற்சியை தொடங்கியுள்ளனர். அந்த அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் பிற வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோவை அணி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. ஹாங்காங்கில் பாரம்பரியமாக கொண்டாடப்படும் பசிப்பை திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சந்திர நாட்காட்டியின் 7வது மாதத்தின் முதல் நாள் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இந்த சமயத்தில் நரகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு சாந்தியடையாத ஆன்மாக்கள் தெருக்களில் உலாவும் என்று நம்பப்படுகிறது. கடந்த ஆண்டு கொரோனா பரவலால் ஹாங்காங்கில் இந்த விழா ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டில் விழாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதால் பொதுமக்கள் முன்னோருக்கு படையலிட்டு ஊதுபத்திகளை ஏற்றி வழிபாடு நடத்தினர். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.